கிராம உதயம் சார்பில் திருவேங்கடநாதபுரத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றினை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இன்று கிராம உதயம் சார்பில் காலையில் 5 மணி முதலே திருவேங்கடநாதபுரத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றினை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இதில் புகழேந்தி பகத்சிங், கவுன்சிலர் ராஜாராம், முருகன், காமராஜர் நகர்மன்ற மேல்நிலைப்பள்ளி சாமுவேல், பாலசுப்பிரமணி, செந்தில், ஜீவா, ஆறுமுகத்தாய், சுசீலா, மீனாட்சி, உள்ளாட்சி பிரதிநிதி, அரசு அதிகாரிகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் கலந்து கொண்டு தாமிரபரணி ஆற்றினை சுத்தம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், திருவேங்கடநாதபுரம் ஊராட்சி, கிராம உதயம் இணைந்து தாமிரபரணியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெறுகிறது. இதனுடைய பொருளாக உறுதிமொழி, தூய பொருளை நம் நெல்லைக்கு பெருமை, ஒதுகை தரும் கருணை, பொங்கியலில் தன் பொருளை காப்போம், ஆறும் நீரும் ஆற்றுடை வழியும் காப்போம், குறிஞ்சியில் அருவியாய், முல்லையில் ஓடையாய், முதுநில மருதத்தில் ஆராய், முன்னீர் நெய்தலில் உன்னை காயலாய் புகுந்து புகழோங்கும் தன் பொருளை காப்போம் என்றும், ஊரும் நீரும் உலகும் உள்ளாங்கு ஓம்பி நிற்போம் என்றும் உளமாற உறுதியேற்போம். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், திருவேங்கடநாதபுரம் ஊராட்சி மற்றும் கிராமோதயம் இணைந்து நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் ஆலோசனைப்படி நம் பொருளை நம் பெருமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்தும் சேவையாக இன்று 21ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இந்த நல்ல நிகழ்வானது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்பொழுது திருவேங்கடநாதபுரம் பகுதியில் கிராம உதயமும் திருவேங்கடநாதபுரம் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள், கிராமத்தின் தன்னார தொண்டர்கள், நம்முடைய பஞ்சாயத்து துறை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து நதியை தூய்மைப்படுத்தும் சேவையில் ஈடுபட்டு வருகின்றோம். தாமிரபரணி நதியானது நமக்கு வற்றாத ஒரு ஜீவநதி. இதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தற்பொழுது முன்னெடுத்து மிக சிறப்பான முறையில் இன்று இந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் நம்முடைய காமராஜர் பள்ளி மற்றும் கல்லூரியிலிருந்து மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே நம்முடைய நதியை பாதுகாக்கிறது நம்ம அனைவருடைய தலையாய கடமை. இதை அனைவரும் உணர்ந்து நம்முடைய நதியை எந்த வகையிலும் சுத்தம் செய்யாமல் நல்ல முறையில் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல குளிப்பதற்கும் மற்றும் அனைத்து வகையான தேவைகளுக்கும் தகுந்த மாதிரி இந்த நீரை நம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பெயரில் கிராம உதயம் மற்றும் திருவேங்கடபுரம் ஊராட்சி இணைந்து தாமிரபரணி சுத்தப்படுத்தும் நிகழ்வு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பள்ளி மாணவர்கள், மாதித்தா இந்து கல்லூரி மாணவர்கள், பேட்டை காமராஜ் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நமது தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நமது தாமிரபரணியின் பெருமையையும் நமது தாமிரபரணியை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். எங்களது கிராமத்தில் சார்பாகவும் கவுன்சிலர் சார்பாகவும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களினுடைய
சிறப்பான இந்த ஒரு முன்னெடுப்பு. தமிழகத்திலேயே வற்றாத ஜீவநதி என்று பெயர் பெற்ற இந்த தாமிரபரணி நதியை, அதனுடைய பாரம்பரியத்தையும் தொன்மையையும் உலகறிய செய்யும் விதமாக, மக்களினுடைய பயன்பாட்டிற்கு மேலும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் விதமாக நதிக்கரையை சுத்தப்படுத்தும் பணி இன்று நடைபெறுகிறது. தூய்மையான பொருளை நமக்கு பெருமை என்ற ஒரு சிறந்த ஒரு வாசகத்தோடு அற்புதமான இந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அவர்களினுடைய மேற்பார்வையின் கீழ் அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் மற்றும் திருநெல்வேலி காமராஜர் மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும், மதுரை திரவியம் தாய் மாணவர் இந்து கல்லூரியினுடைய பேராசிரியர்களும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும், இவை போக திருவேங்கடநாதபுரம் ஊராட்சியின் கிராம உதயம் குழுவைச் சேர்ந்த ஏராளமான மக்களும், திருவேங்கடநாதபுரத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர், வார்டு கவுன்சிலர் என அனைவரினுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் மிக சிறப்பாக இந்த பகுதியில் தாமிரபரணி நதிக்கரை சுத்தம் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முன்னெடுப்பினை எடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும், திருநெல்வேலி மக்களின் சார்பாக இந்த திருவேங்கடநாதபுரம் மக்களின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பேட்டை காமராஜர் மேல்நிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த திருவேங்கடநாதபுரம் ஆறை சுத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். இந்த பணியில் ஈடுபட நாங்கள் ரொம்ப ஆர்வத்துடன் இருக்கிறோம். இதற்காக நாங்கள் ஒரு 100 மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நன்றி.